அனைவருக்கும் நமஸ்காரம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளியெழுச்சி 10வது பாடல் திருச்சிற்றம்பலம். புவனியில் பொய்ப்பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் திருமாளாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆறுமுதே பள்ளியெழுந்தருளாயே. இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? மார்கழி முதல் 20 நாளும் திருவம்பாவை பாடல்களை பார்த்தோம். பெண்கள் ஒருத்தர ஒருத்தர் எழுப்பிண்டு பொய்கையில போய் குளிச்சுட்டோ சுவாமி கும்பிட்டதை நம்ம பார்த்தோம். அப்புறம் 10 நாளும் இங்க குருந்த மரத்தடியில இருந்து மாணிக்க வாசகருக்கு அருள் பண்ண திருப்பெருந்துறையில இருக்கிற சிவபெருமான 10 நாட்களாக எழுப்பினோம். எப்படி எழுப்பினோம்? எங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்லி எழுப்பினோம். உயிரினங்கள்லாம் எப்படி இரவானா அடங்கி காலை எழுகிறதோ இறைவனும் இரவில் உறங்கிக் கொண்டிருப்பதாக கருதி துயில் எழுப்புறதா இந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதாவது நம் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் இறைஞானத்தை தட்டி எழுப்புறதுக்காக அப்படின்னும் பொருள் கொள்ளலாம். இப்ப இந்த கடைசி திருப்பள்ளி எழுச்சி பாடலோடைய பொருள் என்னன்னு பார்க்கலாமா? திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே, பூமியில் பிறந்த அடியார்கள் எல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஆனா நம்ம பூமியில பிறக்காத காரணத்தினால வீணா நாட்களை போக்குறோமோ அப்படின்னு நினைச்சது யார் தெரியுமா? நம்ப முடியுமா? அந்த திருமாலும் அவனது உந்தி தாமரையில் பிறந்த மலரவனான பிரம்மாவும் தான். பூலோகத்துல எல்லாரும் எப்படி அவனை போய் பார்க்கிறார்கள், கொண்டாடுறா, கும்பிடுறா, ஆனா நாம வந்து பூமியில பிறக்கலையே, அதனால நமக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாளாமா. அதனால உண்மையான கருணையுடன் இந்த உலகத்துக்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாக இருக்கிறாயப்பா, நீ யாருக்குமே கிடைக்காத அமுதமப்பா, தவிர மனித பிறவி கிடைத்தது மிகவும் சந்தோஷம். மாணிக்க வாசகர் இதுல பொருள்பட சொல்றார். நாம என்ன நினைக்கிறோம், என்னப்பா மனுஷ பிறவி அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறோம். ஆனா அப்படி நினைக்க கூடாது. இறைவனுடைய அருளால் தான் நாம பிறந்திருக்கோம். இறைவனை பத்தி நினைக்க கூடிய மண்ணுல பிறந்திருக்கோம். நமக்கு தெய்வம்னா என்னன்னு தெரியும். பார்வதி, பரமேஸ்வர், இன்னும் பல விஷயங்களை படிக்கிறோம், கேட்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அதனால நம்ம ஒவ்வொரு நிமிடமும் அவனையே நினைத்து இறைவனுக்காகவே தொண்டு செய்து நாம வணங்குவதோட இறைவனுக்காகவே நற்பணிகளை செய்கிற போது நமக்கு முக்தி நிச்சயம். அப்பேற்பட்ட முக்தியை தருவதற்கு அமுதம் போன்றவனே நீ பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி எழுப்புறார். இறைவனை நினைக்காத நாளே வீணான நாள்தான். அவனை வழிபட சிறந்த இடம் நாம இருக்கிற இந்த பூமி தான் அப்படின்றத சொல்றதுதான் இந்த பாடல். இன்னொரு முறை இந்த பாடலை பார்க்கலாமா? புவனியில் பொய்ப்பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் திருமாளாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆறுமுதே பள்ளியெழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.